சபரிமலை வரும் பக்தர்கள் பம்பை நதியில் நீராட மட்டுமே வேண்டும், தங்களுடைய துணிகளை பம்பை ஆற்றில் வீச வேண்டாம் என்றும், பம்பை ஆறை சுகாதாரமாக பாதுகாக்க பக்தர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று தேவசம் போர்ட் கோரிக்கை விடுத்துள்ளது. இத்தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இத்தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து முன்பதிவு செய்த பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து 89,931 பேர் வந்து முன்பதிவு செய்திருக்கிறாங்க. வழக்கமாக இந்த மண்டல மகர விளக்கு பூஜைகளில் வந்து பக்தர்கள் அதிக அளவு வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்றைக்கு தற்போது வந்து மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவு வரக்கூடிய காரணத்தினால பம்பை ஆற்றில் பார்த்தீங்கன்னா தற்போது தண்ணீரினுடைய வரத்து வந்து மிக குறைந்த அளவு தான் வந்துட்டு இருக்குது. இதனால பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுல வர்றாங்க. சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பம்பை ஆற்றில் வந்து நீராடுறத வந்து ஒரு வழக்கமாக கொண்டிருப்பாங்க. இந்த நிலையில தான் தற்போது வந்து தண்ணீரினுடைய அளவு குறைந்த காரணத்தினாலும் வரக்கூடிய பக்தருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் வந்து பம்பை ஆற்றில் நீராடக்கூடிய பக்தர்கள் பொதுவாக தங்களுடைய துணிகளை வந்து அந்த பம்பை ஆற்றில் வந்து போடுவது வந்து வழக்கம். இதை வந்து தவிர்க்குமாறு தேவசம் போர்டு வந்து தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அதிக அளவு பக்தர்கள் வரக்கூடிய காரணத்தினால ஆற்றில் தண்ணீர் குறைந்து காணப்படக்கூடிய காரணத்தினால இந்த துணிகளை போடும்போது அந்த தண்ணீர் வந்து அதிக அளவுல மாசடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால வந்து இந்த துணிகளை வந்து போட வேண்டாங்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நடைப்பந்தல், பெரிய நடைப்பந்தல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தற்போது 3 வரிகள்ல பக்தர்கள் வந்து வரிசையாக நிறுத்தப்பட்டு சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில இன்றைக்கு பக்தருடைய எண்ணிக்கை அதிக அளவுல இருக்கக்கூடிய காரணத்தினால 4 வரிசைகளாக அந்த வரிசைகள் வந்து தற்போது பக்தர்கள் நிறுத்தப்பட்டு சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய பக்தர்கள் சன்னிதானம் மற்றும் பம்பை ஆறுகளை வந்து சுகாதாரமாக பராமரிக்க தேவசம் போர்டு அதிகாரிகள் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. அதிக அளவு பக்தர்கள் வரக்கூடிய காரணத்தினால தற்போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணி வந்து ஒரு சவாலான பணியாகத்தான் இப்ப இருக்குதுன்னு தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.